இந்தியா மற்றும் சீனா எல்லையில் இருக்கக்கூடிய லடாக் பகுதிகளில் சீனா போர் விமானங்களை குவித்து வருகிறது. இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையே போர் வெடிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்தியா எல்லையான லடாக் மற்றும் சிக்கிம் பகுதிகளில் சீனா தொடர்ந்து அடாவடித்தனமாக அத்துமீறி வருகிறது. கடந்த மே 5 இருந்து இந்திய எல்லையில் சீன வீரர்கள் அத்துமீறி வருகிறார்கள். கடந்த மே 5 சீனாவின் ராணுவ ஹெலிகாப்டர் இந்திய எல்லைக்குள் வந்து சென்றதும் குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து வரிசையாக சீனா லடாக் பகுதிகளில் படைகளை குவித்து வருகிறது. கடந்த 4 மட்டும் லடாக் எல்லையில் சீனா 140 முறை அத்துமீறியுள்ளது. முக்கியமாக அங்கு இருக்கும் பாங்காங் டிசோ பகுதியில் உள்ள நதியில் தொடர்ந்து சீனா அத்துமீறி வருகிறது. இங்குதான் தற்போது பதற்றம் அதிகரித்து வருகிறது. இந்திய எல்லையில் இருக்கும் பாங்காங் டிசோ பகுதியில் தற்போது சீனா வீரர்கள் தங்கும் டென்களை அமைத்துள்ளது. 100 டென்ட் வரை இதுவரை அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு 1000 அதிகமான வீரர்கள் குவிக்கப்பட்டு உள்ளன. அதிநவீன ஆயுதங்களை சீனா அங்கு குவித்துள்ளது. 100 அதிகமான பதுங்கு குழிகளையும் சீனா அமைத்து வருகிறது. இதற்கான பணிகள் கடந்த 2 தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுதான் தற்போது இங்கு பதற்றம் அதிகரிக்க காரணம். இந்தியாவும் அங்கு பதிலடி கொடுக்கும் வகையில் படைகளை குவித்து வருகிறது. இந்த நிலையில் இந்தியா மற்றும் சீனா எல்லையில் இருக்கும் லடாக் பகுதியில் சீனா போர் விமானங்களை குவித்து வருகிறது. இதற்காக சீனா தன்னுடைய விமானப்படை தளத்தை விரிவாக்கியுள்ளது. இந்திய எல்லையில் இருந்து 100 முதல் 200 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பகுதி உள்ளது. அங்கிருக்கும் கரிகுன்ஷா விமான நிலையம் அருகே இந்த விமான தளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி சீனாவிற்கு சொந்தமான பகுதியாகும். பாங்காங் நதிக்கு அருகில்தான் இந்த விமான தளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில்தான் கடந்த 1 சீனா தீவிரமாக படைகளை இறக்கி அச்சுறுத்தல் செய்து வந்தது. சீனா எல்லைக்குள் இருக்கக்கூடிய விமான தளத்தில் விமானங்களை குவிக்கப்படுவதால் என்ன பிரச்சனை என்று தோன்றலாம். ஆனால் இந்த விமான படைத்தளத்தில் கடந்த 5 பெரிய அளவில் மாற்றங்கள் நடைபெற்றுள்ளது. இங்கிருந்து எளிதாக இந்தியாவை தாக்க முடியும். அதன்படி அங்கு புதிய ஹெலிகாப்டர் தளங்களும் அமைக்கப்பட்டுள்ளது. போர் தளங்களுக்கு சென்று வரும் வகையில் அங்கு புதிய விமான ஊடுபாதை அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல அங்கு பங்கர்கள் புதிய விமானப்படை கருவிகளும் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதிலும் டாங்கிகளை வைத்து போர் செய்யும் வகையில் அந்த இடத்தை சீனா மாற்றியுள்ளது. இங்கு மொத்தம் 5 போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு முன் இந்த விமானங்கள் அங்கு நிறுத்தப்பட்டது கிடையாது. திடீரென இந்த விமானங்கள் அங்கு இறக்கப்பட்டுள்ளது. Su-27 மற்றும் Su-30 விமானங்கள் இங்கு களமிறக்கப்பட்டுள்ளன. இது சீனாவின் முதன்மையான போர் விமானமாகும். இதுதான் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெறும் 5 இங்கு மொத்தமாக எல்லாம் மாற்றப்பட்டு உள்ளது. அந்த விமானத்தில் நிறைய மாற்றங்களையும் செய்து சீனா அங்கு களமிறக்கியுள்ளது. அதற்கு அருகில் பல இடங்களில் ராணுவம் தங்கும் வகையில் கட்டுமான பணிகளும் நடைபெற்று வருகிறது. அதே போல இங்கு ராணுவ வாகனங்கள் வந்து செல்ல பாதைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. தனியார் சேட்டலைட் புகைப்படங்கள் மூலம் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் சீனா போருக்கு தயாராகி வருகிறதா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது.